வணக்கமானவர்களை நாம் இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கற்கண்டு இலக்கணத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் மாயங்குழி சொற்கள் பற்றி படிக்க போகிறோம் இந்த மாயங்குழி சொற்களை வந்து நம்ம ஒலிக்கும் போது ஒலிப்பு முறையில் சிறு வேறுபாடுகள் தான் காணப்படும் ஆனால் அதனுடைய பொருள் வந்து முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கும் இவ்வகையான சொற்கள் வந்து ஒலிப்பின் போது சிறு வேறுபாடுகளை கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என்பதில் குழப்பங்கள் ஏற்படும் அந்த மாதிரி சொற்களை தான் நம்ம மாயங்குழி சொற்கள் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் தவளை தவளை இதில் வந்து ஒலிப்பு முறையில் வந்து சிறு வேறுபாடுகள் தான் இருக்கு ஆனால் இதனுடைய பொருள் வந்து முற்றிலும் வேறுபட்டவையாக காணப்படுகிறது அது இதில் ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அந்த உரையாடலை படிக்கலாம் மலர் என்னப்பா இது வளர் நீ தானே தவளையை கொண்டு வர சொன்ன மலர் என்னது நான் தண்ணீர் பிடிக்க தவளை கேட்டா நீ தண்ணீர் வாழும் தவளையை கொண்டு வந்திருக்கிறிய மலர் பால் கிட்ட நின்றுக்கிட்டு எதுக்கு மேலே இருக்கிற விழாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வளர் அதுக்கு சொல்கிறா அம்மா சொன்னாங்க குக்கர்லேருந்து ஒளி வந்த உடனே அடுப்பு அணைக்கணும்னு அதான் எப்போ விளக்குலேருந்து ஒளி வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மலர் அட குக்கர்லேருந்து ஒலி சத்தம் தான் வரும் ஒளி வருமா என்ன மலர் என்ன இது வெறுங்கையை வீசிக்கிட்டு வர நான் கேட்டது எங்கே வளர் ஏன் இப்போ என்னாச்சு நீ கேட்டதே தான் நான் கையிலே போட்டிருக்கிறேனே மலர் அட நான் மீன் பிடிக்க வலையை சொன்னால் நீ கையில் போடுற வலையில சொல்றியே மலர் என்னப்பா எப்பவும் இந்த தான் உட்காந்து படிப்ப இப்போ அந்த கரையில் போய் உட்கார்ந்துருக்குறே வளர் அம்மா தான் சொன்னாங்க அக்கறையில படித்தா நல்ல முன்னுக்கு வரலாம்னு மலர் அட அம்மா சொன்னது அக்கறை இல்ல அக்கறை அதாவது கவனமாக படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதை போய் நீ மலர் என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் வளர் அப்பாதான் பனை எடுத்துக்கிட்டு வா வேலி கட்டணும்னு சொன்னாங்க அதான் இவ்வளோ உயரமா இருக்க இதை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மலர் அட போப்பா எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற அப்பா சொன்னது பனை அதாவது மூங்கில் மற்றவங்க பேசுற பேச்சில் வர சொற்களோட ஒலிப்பு நீ கவனமா கேட்கணும் அதை சொல்ல நீயும் வந்து சரியா ஒலித்து பழகணும் அப்பதான் இந்த மாதிரி தவறெல்லாம் ஏற்படாது சரியா மேற்கண்ட உரையாடல் நம்ம படித்து முடிச்சிட்டோம் இவை வந்து படித்து சிரிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும் தான் நாம் பேசும்போதும் எழுதும் போதும் ஏற்படுகின்ற ஒலிப்பு பிள்ளைகள் தான் இவை இதனால் நம் பொருளை புரிந்து கொள்வதில் வந்து குழப்பம் ஏற்படும் இதனை தவிர்க்க நாம் தெளிவாகவும் சரியாகவும் ஒலித்து பழக வேண்டும் நமக்கு மயக்கம் தரக்கூடிய எழுத்துக்களை நம்ம அறிந்து கொள்வோம் மயங்கொலி எழுத்துக்கள் எதெல்லாம்னா ந இந்த எழுத்துக்களை வந்து திரும்ப திரும்ப நன்கு ஒலித்து பழக வேண்டும் இவ்வெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொற்களின் பொருள் வேறுபாடு உணர வேண்டும் இந்த எழுத்துக்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒலித்து பழகணும் இவ்வெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ள சொற்களின் வந்து பொருள் வேறுபாடு வந்து நம்ம உணர வேண்டும் அப்போதுதான் இந்த பிள்ளைகளை வந்து தவிர்க்க முடியும் இந்த எழுத்துக்களை ஒதிக்கும் போது அவை எப்படி பிறக்கின்றன என்பது பற்றி மேல் வகுப்பில் விரிவாக படிப்பீர்கள் எழுதுவோமா சாலையில் பள்ளம் இருந்ததால் டேஷ் பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார் இதுல வந்து மூன்று விடைகள் கொடுத்துருக்காங்க எது சரியான விடையோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும் ஓட்டுநர் ஓட்டுநர் ஓட்டுனர் இதில் வந்து சரியான விடை ஓட்டுனார் கடவுருக்கு செல்ல எந்த டேஷ் போக வேண்டும் வழியாக சரியான விடை வழியாக அடுத்தது கூண்டில் இருந்த டேஷை சுதந்திரமாக பறக்க விட்டான் எழிலன் கிளி கிளி கிழி இதில் வந்து சரியான விடை கிளி நீரில் துள்ளி விளையாடுகிறது டேஷ் மீன் வாழை 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 சரியான விடை வந்து வாழை தாய்ப்பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று டேஷ் போனது இழைத்து 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 சரியான விடை கடல் டேஷில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடிக்கும் அலை அழை அலை சரியான விடை வந்து அலை பொருத்தமான சொல்லை நிரப்பி தொடர்களை படித்து காட்டுக இதில் வந்து விடைகள் கொடுத்துருக்காங்க சரியான விடையை எடுத்து எழுதணும் நடனம் என்பது ஒரு டேஷ் கலை 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 விடை வந்து கலை சோளம் என்பது ஒரு டேஷ் தினை திணை விடை திணை பெட்ரோல் என்பது ஓர் டேஷ் எரிபொருள் எரிபொருள் விடை எரிபொருள் ஒட்டகம் என்பது ஒரு டேஷ் விலங்கு விலங்கு சரியான விடை விலங்கு தென்னை என்பது ஒரு டேஷ் மரம் மரம் சரியான விடை மரம் விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை எழுதுக இதில் வந்து விடுபட்டிருக்க இடத்துல வந்து உரிய சொற்களை வந்து எழுதணும் ஆற்றின் ஓரம் டேஷ் கரை ஆடையில் இருப்பது டேஷ் கரை மடியை குறிப்பது டேஷ் குரங்கு மரத்தில் தாவுவது குரங்கு பறந்து இருப்பது டேஷ் பறவை பறந்து செல்வது டேஷ் பறவை மரத்தை அறுப்பது டேஷ் அறம் மனிதர் செய்வது டேஷ் அறம் சுவரில் அடிப்பது டேஷ் ஆணி மாதத்தில் ஒன்று டேஷ் ஆணி நன்றி